இங்க பாருங்க. டேய் டிஸ்டர்ப பண்ணாத. இங்க பாருங்க. இங்க. இங்க. எதுக்கு? பாருங்க. ஓஹோ. வணக்கம். ஓ வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இல்லீங்க. என்னங்க? நல்லா இருக்கேங்க. எங்க இவ்வளவு தூரம்? ஒண்ணு இல்லங்க, அது சும்மா இந்த பக்கமா போயிட்டு இருந்தேன், அப்படியே உங்க எல்லாரையும் பாத்துட்டு போலன்னு. ஒரு அண்ணி ஒண்ணிமா பழகலாமே, அது எப்படிங்க ரெடிமேடா ஒரு பொய்ய வச்சிருக்கீங்க? தங்கராசத்தான் பாக்க வந்தேன்னு சொன்னீங்கன்னா நான் என்ன உங்களை அடிச்சிட போறனா, இல்ல இந்த நாய் தான் கடிச்சு வச்சிட போகுதா? அவர் இன்னைக்கு கடைக்கு வரலீங்களா? இன்னைக்கு இல்ல, ஒரு நாலஞ்சு நாளைக்கு வரமாட்டான். என்னன்னு அவனுக்கு 240 ஜுரம். 240? ஆமா, ரெண்டு பேருக்கு. யாரா இருக்கு? அவனுக்கும் பக்கத்து வீட்டு அம்மாவுக்கு. இப்ப உடனே நான் அவரை பாக்கணுமே. இந்த பாருமா, உங்க காதல் விவகாரத்தை எல்லாம் கடையோட வச்சுக்கங்க. அவசரப்பட்டு நீ வீட்டுல போய் பார்த்தேன்னு வை, அப்ப ரெண்டு பேருமே சிக்கல்ல மாட்டிக்குவீங்க. அப்ப நான் அவரை பார்க்கவே முடியாதா? இல்ல, நான் எப்படியாவது அவரை பார்த்தாகணும். அண்ணே, அந்த பொண்ணு அழ ஆரம்பிச்சிருச்சு, எப்படியாவது நீங்கதான். என்ன சளி பிடிச்ச மாதிரி மூக்க மேல எங்கேயும் உறிஞ்சிர? ஃபீல் பண்றேன். நீ ஒன்னும் ஃபீல் பண்ண வேணாம், அப்படி ஓரமா போய் ஃபீல் பண்ணு. இந்த பாருமா, தங்கராசி நீ பாக்கணும், அவ்வளவுதானே? காதை கொடு. குடியா, குடிச்சிரியா, குடிச்சிரியா. என்னது வண்டி வருது நம்ம வீட்டுக்கு? யாரு நீங்க? பார்த்தா தெரியலீங்க. என்னது ஜடையா? ஜடை இல்லீங்க, வயித்த பார்த்தா தெரியலீங்க. புள்ளத்தாச்சி பொண்ணா? ஆமாங்க, பிரசவத்துக்காக ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனோம்ங்க. இடையில வலி வந்துருச்சுங்க புள்ளைக்கு. பக்கத்துல மருத்துவ வீடு ஏதாவது இருக்கான்னு கேட்டனுங்க. இங்க தாயமா பாப்பாங்கன்னு உங்க வீட்டு சொன்னாங்க, கூட்டி வந்தனுங்க. நீங்க பாப்பீங்க? அண்ணனா? அண்ணிங்கிறது தானுங்க, அண்ணா அண்ணிங்கிறானுங்க. பையனுக்கு மேல வந்துடும் இல்லீங்க பாருங்க. இது காட்டுறா. அப்ப நான் உள்ள வரணுமா? இல்ல, நீ வெளியிலயே நில்லு, மாட்டுக்கு துணையா. என்ன இப்படி குதிக்கிற? அது சின்ன பிள்ளையில இருந்தே ஸ்கிப்பிங் விளையாடி பழக்கம். அம்மா தாயே, இப்படி குதிச்ச வயிற்றுல இருக்கிற புள்ள வெளியே ஏறிடும். எதுக்கு வயிற்று ஒரு கையை வச்சுட்டே போ. மெதுவா. இதெல்லாம் யாரும் சொந்தக்காரங்களா? நம்ம சொந்தக்காரங்க இல்ல, பக்கத்து ஊரா. எந்த ஊருமா? பிறந்த ஊரு பொள்ளாச்சி, புருஷ ஊரு விருப்பாச்சு, ராவல்லா கண்காட்சி, இப்ப என் மக புள்ளத்தாச்சு, நாங்க இங்க வந்தாச்சு, நீங்க பாருங்காச்சு. தாயம்மா, பயத்தை தொட்டு பார்த்தா இது ஒரிஜினல் புள்ளத்தாச்சு மாதிரி தெரியல. அது எப்படி நீ இந்த ஒன்னே கால் கண்ணை வச்சுட்டு கரெக்டா கண்டுபிடிச்ச? வயறு பஞ்சு மாதிரி இருக்க. அது ஒண்ணு இல்ல, முதலிர வண்டிக்கு பொண்ணு மாப்பிளையே பாலும் பழத்துக்கு பதிலா பஞ்சு முட்டை அள்ளி தின்னுட்டாங்க, பஞ்சு மெத்திலேயே படுத்திருந்தாங்க. அதான் புள்ளை உள்ள பஞ்சு மாதிரி இருக்கு. உன் புருஷன் என்ன வேலைமா பாக்குறாரு? டெய்லர் வேலைதான். அவர் துணிக்கு காஜா எடுக்க மறந்தாலும் என்ன தாஜா பணமா இருக்கவே மாட்டாரு இல்லைங்க. ஐயோ, அது ஒரு பேச்சுக்கு. இப்ப உன் புருஷன் எங்க இருக்காரு? இங்கதான். இங்கயா? இங்கன்னா எங்க ஊர் வழக்குப்படி பொம்பளைங்க நெஞ்சுக்குள்ள புருஷனை வச்சுக்குவாங்க. அப்படியா? உங்க புருஷன் என்ன வேலை செய்யறாரு? அதை ஏன் கேக்குறீங்க? ஏன்? அவர் துபாயில வேலை பாத்துட்டு இருந்தாருங்க. என்ன வேலை? எண்ணெய் கிணத்துல வேலை பாத்துட்டு இருந்தாருங்க. ஒரு நாள் எட்டி பார்க்கும் போது குப்புற விழுந்து செத்து போயிட்டாங்க. செத்து போயிட்டாரா? அப்புறம் பொட்டு பூ எல்லாம் வச்சிருக்கேன். அவன் போறான் பொச கேட்டவன், அவனுக்காக என் பூவையும் பொட்டையும் எடுத்துக்க முடியுமா? என் அழகுக்கு அந்தஸ்துக்கு நான் இப்படியேதான் சாகர வரைக்கும் இருப்பேன். என் ஊர்லயே புடவை கட்டுறதுல நான் ஸ்பெஷாலிட்டிங்க. சரி, அப்படியே இருக்கட்டும். எங்கம்மா? இல்லையே, இது குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு ரெண்டு நாள் ஆகும் போது. நீங்க ரெண்டு நாள் கழிச்சே வாங்க. ஐயோ, என்னங்க நீங்க காரியத்தையே கெடுத்துருவீங்க போல இருக்கே. அவங்க பாவம் புள்ள பத்துக்கு வந்திருக்காங்க, ரெண்டு நாள் தங்கிட்டு போட்டோம். ரெண்டு நாள் தங்கிட்டு சொல்றியா? சரி, இருக்கு. வாமா. அம்மா, மானே, எங்க போற? காய்ச்சலோட இருமிக்கிட்டு இருக்கிற, படு. அப்பா, எனக்கு உடம்பெல்லாம் இப்ப நல்லா வைப்பச்சு. இப்ப புதுசா வந்திருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இடம் வசதியா இருக்குன்னு பாத்து வரேன். அதெல்லாம் அம்மா பாத்துக்குவா, நீ நகர கூடாது. அப்புறமா ஒரு அதெல்லாம் ஒண்ணு வேணாம், உடம்பு நல்லா இல்ல. இங்க பாரு.
சத்தம் போடாதீங்க, உள்ளே இருக்கிறவங்க மூச்சு போறாங்க. மஞ்சு, நம்ம காதலிச்சு அஞ்சு மாசம் தானே ஆச்சு, இன்னும் ஒண்ணும் பண்ணல. அதுக்குள்ள இது எப்படி கட்டினவனுக்கு காய்ச்சல் கால் மாட்டிலே இருந்து கவனிச்சுக்கலாம், ஆனா காதலிக்கவருக்கு காய்ச்சல் இப்படி மாறு வேஷத்துல தானே வர வேண்டியிருக்கு. என்ன வச்சு அடைச்சிருக்கேன்? உங்களுக்கு காய்ச்சல் கேள்விப்பட்டோன்னா என்னால உங்களை பார்க்காம இருக்க முடியல, அதை இந்த வேஷத்துல வந்துட்டேன். அம்மா காய்ச்சலே சுத்தமா இல்ல? காய்ச்சல் இல்லையா? உன்ன பாக்குறதுக்கு முன்னாடி 102 டிகிரி, உன்ன பார்த்ததுக்கு அப்புறம் தான் 0 டிகிரி. ஐயோ 0 டிகிரினா ஜன்னி வந்துரும். ஜன்னி வந்துருமா? ஐயோ நீதான் இருக்கே சுடையத்துக்கு.